ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இப்போ வந்து ஞாபகம் மருதி, முன்னாடி எல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து வயதானவங்களுக்கு தான் அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தான் வந்து ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கே வந்து ஞாபகம் மருதி இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. அது ஏங்க ஐயா? பசி எடுக்கிறவங்களுக்கு தான் புத்தி கூர்மையாக வேலை செய்யணும். இன்றைக்கி இருக்கிற உணவுகள் எல்லாமே அறிவை உணவு எல்லாமே அறிவை வந்து குறைக்கக்கூடியது தான். பச்சரிசி, அது இயற்கை முறையில் விளைஞ்ச பச்சரிசி சாதம், புரியுதுங்களா? பச்சரிசியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டவங்க அதிகம் பேர் கலெக்டர் ஆகியிருக்காங்க. அந்தளவுக்கு அறிவு திறமை பச்சரிசி சாதத்தில் இருக்குது. இன்றைக்கி யாராவது பச்சரிசி ஒரு சாப்பிட்றீங்களா? அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு பொங்கலுக்கு தான் வரும். பொங்கலுங்கள் வச்சா தான் அது தினந்தோறும் மூணு வேளையும் பச்சரிசி சாப்பிட்டேன்னா ஒரு பத்து நாளைக்கு காது கேட்காது, கொஞ்சின்னு சவுண்டு தான் கேட்கும். ஏன்னா சீக்கிரம் பசி எடுத்துடும். ஆனால் பழகிருச்சுன்னா குண்டூசி விழுந்தாலும் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு சத்து வந்துடும். அப்போ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஞாபக சக்தி எல்லாமே அறிவுத்திறன் கூடும். நீங்கள் சிறு தானியங்கள் எடுத்துக்கோங்க. வரகு, சாமை, குதிரைவாலி, திணை, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சாயந்தரத்தில் ஒரு உணவு சாப்பாடாக எடுக்கலனால கொஞ்சமாக எடுத்திங்கன்னா அறிவுத்திறன் கூடும். இன்றைக்கி போய் பீஸா பர்கர் எடுத்திங்கன்னா எல்லாமே பர்ன்னு போயிடும், புரியுதுங்களா? நம்ம சாப்பிட்ற உணவுகள் நம்ம கையில் தான் இருக்குது. நம்மக்கிட்ட இருந்து கற்றுட்டு போய் நம்ம வீட்டில் இன்றைக்கும் பாருங்கள், அந்த ஏழு குழி தான் இருக்குது பணியாரம். அன்னைக்கே யுவான் சுவாங் வந்தான், என்னத்துக்கு வந்தாங்க இங்கே சைனாவில் இருந்து? இந்தியாவில் இருக்கிறத பூரா கற்றுக்கிட்டு அவன் நாட்டு கொண்டு போயிட்டான். ஒவ்வொரு துறையிலேருந்து வராங்க, நம்மக்கிட்ட இருக்க ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்குறாங்க, அவங்க ஊரில் போய் இன்றைக்கி சைனாவில் போய் காட்டுறாங்க. ஒரே நேரம் 2 லட்சம் பணியாரம் சுட்டு எடுக்கிறான். பெரிய மிஷினில் தட்டுறானுங்க, அப்படி தட்டி விட்றானுங்க, மொத்தமாக உள்ளது. ஒரே நேரம் 1000 பேருக்கு பணியாரம் வைக்கிறான். நம்ம கிழவி இன்னும் சுட்டுக்கிட்டு தான் இருக்குது, 7 வேலையாக குழி தான் இருக்குது, அந்த பணியார சட்டி விட்டு தாண்டி வைக்கலை. ஏன்னா இது நம்ம பெருசாக நினைக்கலை, ஆனால் அவங்க அதை வந்து ஒரு பெரிய தொழில் ரீதியாக்கிட்டாங்க. அதை இவ்வளவுண்டாக்கிட்டாங்க, பணியாரத்தை சின்னதாக்கிட்டாங்க. நம்ம ஊரில் பெருசாக வந்து இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் உங்கள் உணவில் மாற்றணும். நீங்கள் போனதுமே அம்மா அதை கொடுமா இதை கொடுமா, தோசை எத்தனை தோசை சாப்பிட்றீங்க? 3 தோசை சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல. 1.5 தோசை 1 தோசை சாப்பிட்றவங்க நிறையா இருக்காங்க. எப்படின்னா 1 தோசை சுட்டதும் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, 1 தோசை சுட 5 நிமிஷம் ஆகும். ஏம்மா சீக்கிரம் கொண்டாமா? வராது. இதை இருமா, அவங்களுக்கு ஊற்றி இருக்கிறேன், வரட்டும். அது 3 நிமிஷம் ஆகிடுமா, அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்களா வைப்பாங்களா? ஏற்கனவே செமிச்சிருக்கோம், அந்த குடலில் இருக்க சுரப்பி எல்லாம் சுரந்துருக்கோம். அதுக்கு மேலே நீங்கள் தோசையை போடும்போது அந்த சுரப்பியும் சேர்த்து இன்னொரு சுரப்பி வந்து செமிக்கணும், அப்போ பசிக்காது, அந்த 1.5 தோசையிலே நின்றோம். அப்போ குடல் முழுவதும் புண்ணு வந்துடும். புண்ணு வந்தால் மூளை வேலை செய்யாது, சாப்பாடு குறைஞ்சிச்சு மூளையும் வேலை செய்யலை. அறிவுத்திறன் குறையிறதுக்கு காரணம் அதுதான். நான் சொல்லுவேன், 15 தோசைனாலும் சுட்டு அடிக்கிறது, அப்புறமேல் சாப்பிட உட்கார. இந்த சுட்டுக்கிட்டு இருக்கின்ற வேலைலாம் நம்மகிட்ட வேணான்ருவேன், புரியுதுங்களா? நான்லாம் வந்து நல்லா சாப்பிடுவேன், முதல்ல அடிக்க வச்சுருங்க, நான் சுட்டுட்டு வரேன் சாப்பிடுன்னா நான் ஒத்துக்கிற முடியாதுன்றேன். நான் 1.5 தோசையில் நானும் எழுந்திரிச்சிருவேன். அது மாதிரி சுட்டு வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் தலை மாற்றி சாப்பிட்றாங்க. ஹோட்டலுக்கு போனதுமே முதல்ல ஒரு சப்பாத்தி வைக்கிறான், அப்புறமேல தான் சோறு. நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டு சோறு சாப்பிட்டீங்கன்னா மூளையே வேலை செய்யாது. ஏன்னா முதல் போய் சப்பாத்தி இருக்கும், மேலே சோறு சாப்பிட்டது சோறு செமிச்சிரும், கீழே இருக்க சப்பாத்தி அப்படியே இருக்கும். அப்போ சோறு செமிச்ச சோறு மேலே ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் மயக்கத்திலே இருப்பீங்க, மூளை வேலையே செய்யாது. முதல் சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா அது செமிச்சிரும், அதுக்கப்புறம் சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும், மூளை சரியாக வேலை செய்யும். தலை மாற்றி சாப்பிடக்கூடாது, புரியுதுங்களா? சீக்கிரம் செமிக்கிற உணவை முதல்ல சாப்பிட்ணும், மெதுவாக செமிக்கிற உணவை பின்னாடி சாப்பிட்ணும். அதே மாதிரி ராத்திரியில் கடின உணவுகள் சப்பாத்தி பரோட்டா எல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சாப்பிட்டாலே மூளை வேலை செய்யாது காலையில், அது காலையில் வரைக்கும் உள்ளே இருக்கும். நான் தூங்கும்போதும் இப்படி ஒரு பேனா ஒரு பேப்பரு வச்சுட்டு தான் தூங்குவேன். பாதி ராத்திரியில் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன், மருத்துவம் கனவில் வந்திருக்கோம் எழுதியிருப்பேன், காலையில் போய் அந்த மருந்தை தூத்தா சரியாயிடுவாங்க. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, என்னது அது?
தெரியுங்களா? பசித்திருந்தால் என்னது? அம்மா சோறாக்கி போகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறா. அறிவு பசி, தனித்து இருக்கணும். இந்த கூட்டத்திலே நான் தனியாக இருக்கேன்னா தனித்திறமை, உங்களுடைய தனித்திறமையை கொண்டு வரணும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் எவ்வளோ திறமை இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் மூளை வேலை செஞ்சால் தான் வரும். விழித்திரு, எப்போ உனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அந்த வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. எனக்கு சொன்னாங்க, ஐயா மலேசியாவுக்கு போயிட்டு வரீங்களான்னு. யார் ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர் வாங்கினா அடுத்த மூணே நாளில் மலேசியாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். இன்னும் சொன்னதும் போயிட்டு சொல்லுவாங்க, ராஜமாணிக்கிட்ட கையை நீட்டாதீங்க, அவன் ஓடிடுவான், அந்த இடத்துக்கு பிடிச்சிருவான்றாங்க. நான் ஒரு இடத்துக்கு நகை கடைக்கு போவேன், ஐயா இந்த நகைலாம் செய்ய முடியாது, ஒரு வாரம் உன் கூட உட்காரவே உன்னையோட சிறப்பாக செஞ்சுட்டு போயிடுவேன். எப்படி நம்மளுடைய புத்தி கூர்மையை வச்சுருக்கணும். அது அவங்க தான் செய்வாங்க, இவங்க செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தணும். நம்ம வந்து அங்கே தட்டினா தெரிஞ்சிருமேன்ற அந்த கதையே வரக்கூடாது, புரியுதுங்களா? உங்கள் மூளையை மழுக்கடிக்கத்தான் இன்றைக்கி டிவியில் அதிகமான நாடகங்கள் ஓடுது. சொந்தமாக யாருமே யோசிக்க முடியாது. அவங்க வீட்டு சண்டை இவங்க வீட்டு சண்டையை பார்க்க தான் நமக்கு. நீங்கள் கொஞ்சம் தனிமையாக உட்காந்து பாருங்கள், தனிமையாக சிந்திச்சு பாருங்கள். ஏன் ஒரு முறை வெளியில் போயிட்டு போயிட்டு வராங்க? எங்கே கொடைக்கானல் ஊட்டி இதெல்லாம் தனியாக போயிருந்தாங்கன்னா அதிக அளவு புத்தி கிடைக்கும். இப்போ இசையமைப்பாளர்கள்லாம் ஒரு பாட்டுக்கு இசை கிடைக்கலன்னே வெளிநாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. எங்கே போடுறாங்க? எங்கேயோ ஒரு தீவுக்கு போய் உக்காந்துருக்காங்க. ஆ சரி போகலாம், வா வந்துருச்சு அந்த ஆன்யா. ஏன் யாருமே தொல்லை கொடுக்காமல் இருந்தால் மூளை தனியாக வேலை செய்யும். நான் நடு கிராமத்தில் இருக்கேன், அங்கேயும் எனக்கு தொல்லை தான். அதை விட்டுட்டு இன்றைக்கி ஒரு மலையோரத்தில் போய் உக்காந்துருக்கேன். நான் வரவங்களாம் சொல்லுவாங்க, ஒரு மூணு மணி நேரம் உட்காந்துட்டு போகிறேன்னுவாங்க, சாப்பிட்டு தூங்கிட்டு போங்கன்னுவேன். ஆமாம், நிம்மதி. நம்ம டைரக்டர் சொல்லுவார், ஒரு பெரிய கோடீஸ்வரனா எங்கெங்கேயோ போய் சம்பாரிச்சுட்டு வந்தானா, கடைசியில் வந்து தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தானா, பக்கத்தில் ஒருத்தன் தூண்டி போட்டான், என்னயா செய்கிறேன்னு. ஆ தூண்டி போட்டு எவ்வளோ காலமாக? நான் 30 வருஷ காலமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ நான் நான் அந்த நாட்டுக்கு போனேன், இந்த நாட்டுக்கு போனேன், எல்லா நாட்டுக்கு போனேன், இப்போ என்ன செய்கிறேன்? இப்போ வந்து தூண்டி போகிறேன். அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போத்துலேருந்து. என்னன்னா புரியுதுங்களா? உலகம் பூரா போனாலும் நீங்கள் சம்பாதிக்கத்தான் இந்த படிப்பு. அந்த சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறனோ அறிவு கூர்மை வேணும். அப்போ நம்ம உணவில் தான் நீங்கள் சரி பண்ணிக்கிறணும், புரியுதுங்களா? வல்லா இருக்கிற சாப்பிட்டா அறிவு ஞாபக சக்தி கிடைக்கும். அது மட்டும் போதாது, நாட்டு மாட்டு நெய் எடுத்துக்கிறணும், அறிவு திறன் அதிகமாகும். கம்மங்கூழ் மத்தியானத்தில் ஒரு நேரம் சாப்பிடணும். இப்போ கம்மங்கூழ் யார் வீட்லேயாவது வைப்பாங்களா? யார் வீட்லேயுமே கிடையாது. கேவலம் அவங்க வீட்டில் கூழ் காய்ச்சல் அடின்னு வாங்கலாம். அதே கூழ் நீங்கள் கோயிலில் வச்சு ஊற்றுங்க, வீடு தவிர வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நான் ஒரு வருஷம் கூழ் ஊற்றுவோம், எங்கள் கிராமத்தில் வீடு தோறாமல் கூழ் இருக்கும். அன்றைக்கி அதிசயமாக நான் போய் சோத்தை ஊற்றுட்டு கூழை வாங்கி குடிப்பேன். இன்றைக்கி யார் வீட்லேயும் கூழ் இல்லை, நம்ம சாமி கூழ் காய்ச்சி ஊற்றுனா வீடு தோறாமல் வந்து கூழ் வாங்கிட்டு போகிறாங்க. வீட்டில் காய்ச்சினா அசிங்கமாக, தெருவில் வாங்கினா அசிங்கம் இல்லையா? ரோட்டோரம் போய் வாங்கி குடிக்கணும், அது அசிங்கம் இல்லையா? அதை வீட்டிலேயே காய்ச்சி எல்லோரும் சாப்பிடுங்க. கூழ் சாப்பிட்டா என்ன நடக்கும் தெரியுங்களா? கம்மங்கூழ் சாப்பிட்டா குடல் சுத்தமாகும். குடல் சுத்தமானால் மூளை நல்லா வேலை செய்யும். குடலில் அழுக்குகள் தங்கியிருந்தாலே மூளை வேலை செய்யாது. அதனால தான் ஒரு நேரம் கம்மங்கூழ் குடிங்கன்னு